விழுப்புரம் மாவட்டம் வானூர் பகுதியில் பறவைகள் சரணாலயம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்திருக்கிறார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது வானூர் தொகுதி எம்எல்ஏ சக்கரபாணி நீர்பிடிப்பு அதிகம் உள்ள கழுவெளியில் பறவைகள் சரணாலயம் அமைக்கப்படுமா என கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், 1,93,00,000 ரூபாயில் பறவைகள் சரணாலயம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதையடுத்து திருச்சுழி சட்டமன்ற உறுப்பினர் தங்கம் தென்னரசு கேள்விக்கு பதிலளித்த வனத்துறை அமைச்சர், சிட்டுக்குருவி இனங்களை பாதுகாக்க ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார்.